தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பேருந்து படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த இளைஞர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்த பதறவைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் முனியசாமி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் விஷ்ணுபிரியா. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கழுகுமலை, அதாவது கழுகலாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் முருகன் என்பவர் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் முருகனுக்கு காக்கா வலிப்பு நோய் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் முருகன் புதியமுத்தூரில் இருந்து தூத்துக்குடி செல்வதற்காக தனியார் பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முருகன் பேருந்தின் முன்பக்க படியில் நின்று கொண்டிருந்த பயணம் செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் புதியமுத்தூர் அருகே உள்ள சில்லானத்தம் ரயில்வே பாலம் இடைப்பட்ட பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது அப்போது முருகனுக்கு திடீரென்று பலிப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துள்ளனர். இதனை பார்த்த பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் முருகனை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் முருகன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகாலையில் முருகன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் விபத்து குறித்து புதியமுத்தூர் போலீசார் ஓட்டுநர் நடத்துனர் இருவர் மீதியும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பேருந்து படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்வதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முனியசாமி.